acabarte bien. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கேரளாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வினிஷா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் சத்தீஷ் என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இருவருக்கும் 1 ஆண் குழந்தை இருந்த நிலையில் கணவர் சத்தீஷ் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளார். இதற்கிடையில் வினிஷாவின் தாயார் கடன் தொல்லையால் தவித்து வந்ததால் வினிஷா தான் அணிந்திருந்த தங்க நகைகளை தாயிடம் கழற்றி கொடுத்துவிட்டு கவரிங் நகைகளை அணிந்து வந்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பாக சதீஷ் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இதனையடுத்து வினிஷா 2 மாத கர்ப்பிணியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. சதீஷ் தனது மனைவியின் நகைகளின் நிறம் மாறுவதைக் கண்டு மனைவியிடம் கேட்டுள்ளார். வினிஷா நடந்ததை கணவரிடம் தெரிவித்துள்ளார். வினிஷாவின் தாயிடம் இருந்து நகைகளை வாங்குமாறு சதீஷ் தொடர்ந்து தொல்லையளித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி இரவு அன்று வினிஷாவின் தாயார் வினிஷா வீட்டிற்கு சென்று நகைகளையும் ரசீதையும் சதீஷிடம் ஒப்படைத்துள்ளார். அப்போது ரசீதை வாங்கிவிட்டு நகைகள் குறைவாக உள்ளதாக சதீஷ் வினிஷாவின் தாயாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இது வினிஷாவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் வினிஷாவின் தாயார் வீட்டில் இருந்து புறப்பட்டவுடன் வினிஷா உடனே அறைக்குள் சென்று தாழ் போட்டு கொண்டு சேலையால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வீட்டில் இருந்தவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது வினிஷா சடலமாக கிடந்துள்ளார். வினிஷாவின் தாய் விஜயா போலீசில் புகார் அளிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இச்சம்பவம் குறித்து கணவர் சதீஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சும்மாதான் இதில் பேசிகிட்டு இருந்தாங்க. 1:30 போல் ட்ரெஸ்ஸெல்லாம் அலசிட்டு இருந்தாங்க. திடீர்னு சோபாவில் வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் அப்படியே ஹாலில் உண்டு, பக்கத்தில் உள்ளவங்களும் இங்கே உண்டு. திடீர்னு அவங்க வந்து ஒரு நகைக்காடு, அடகுமான வச்ச ஒரு காடை கொண்டு அண்ணன் கையில் கொடுத்தாங்க. அப்போ 2 பவுன் செயினுக்குள்ளது, 2.5 பவுன் ஒரு செயினுக்குள்ளது, 2 பவுன் ஆகிடுச்சு. அப்போ அவங்க கேட்டப்போ இதில் உள்ளதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் நடந்தது. அவ்வளோதான், அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே டக்குன்னு போயிட்டாவே உடனே இதாகிடுச்சு. உடனே அண்ணன் வந்து ரூமு கதவை திறந்து பார்த்தா திறக்க முடியாது, லாஸ்ட்டு உடச்சு தான் உள்ளாடி போனான். அதுக்குள்ளாடி அவங்க இது பண்ணி